உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கலியுகத்தில் ஒரு அசுரன் இருக்கான், அவனுக்கு பேர் வந்து கடன்காசூரன். உலகத்தில் பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் கடனில் சிக்கி தவிர்த்து தன் வாழ்நாளில் கடனை கழிப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து மாண்டு போகக்கூடிய ஒரு பெரும் கூட்டமாக இன்னைக்கு பூமியில் இருக்குது. அந்த கடன்காசுரன் செய்யக்கூடிய தொழில் அனைவருமே வங்கிகள், நிதி நிறுவனங்கள். எப்படி இந்த உடல் உனக்கு சொந்தம் இல்லையோ, அதை பொழுது இந்த சொத்து உனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற இறைவன் அனுதினம் உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். நம்ம சொல்லலாம் அந்த கட்சி ஆளுது இந்த கட்சி ஆளுது இல்லை, உலகம் பூரா கடன் காசுரன் ஆண்டுகிட்டு இருக்கானப்பா. இந்த அஞ்சு கடன் நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இந்த ஆறாவது இருக்கக்கூடிய பொருளாதார கடன் தானாக உங்களை விட்டு விலகி ஓடி போயிடும். நான் வாஸ்துல அடிக்கடி நான் பேசிகிட்டு இருப்பேன், ஒரு ரூபா கூட கடன் இருக்கக்கூடாதுப்பா, அதான் என் வாஸ்து, அதான் என் வாழ்க்கை. அப்போ இந்த கடனை வெல்வது எப்படி? கடனை மீட்டு தந்த ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நிவர்த்தி ஈஸ்வரன் கூட சுவாமி இருக்கேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து மற்றும் ஜோதிடர் பழனிமுருகன் ஐயா அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கும் நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. ஸோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிற மாதிரி நிறைய தகவல்கள் நம்ம கேட்க போகிறோம். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நம்ம நீங்க தொடர்ந்து இருந்தாலும் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இப்போ வாழ்க்கையில நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வங்கிகளில் அதிகமான கடன் வாங்கியிருப்பாங்க, இல்லை தொழில் செய்யணுமோ இல்லை ஒரு வீட்டுக்கோ ஏதாவது ஒரு வகையில் லோன் எடுத்திருப்பாங்க. அதை வந்து என்னால் கட்டவே முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து அது பெரிய ஒரு நெருக்கடியாக ஏற்பட்டுட்டு இருக்கு. இதற்கு ஏதாவது தீர்வுகள் இருக்கா? நல்ல ஒரு கேள்வியை கேட்டீங்க. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து ஒவ்வொரு அசுரர்கள் வந்து அவதரிப்பாங்க, தேவர்களை துன்புறுத்துவாங்க. அந்த அசுரர்களை அழித்து தேவர்களை காப்பாற்றுவது இறைவனுடைய கடமை அப்படின்னு சொல்லி, அந்த அசுரன் எப்படி வரான்னா வரம் வாங்கி தான் அவனும் அதே இறைவனை வணங்கி வரம் பெற்று தன் பலம் பெற்று அதுக்கப்புறம் தன் நிலையை மறந்து துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இப்போ தீபாவளி எடுத்துக்கிட்டிங்கன்னா நரகாசுரன் மரணித்த நாள் தீபாவளியாக மக்கள் எல்லாம் கொண்டாடுறோம். ஒரு அசுரன் தீயவன் ஒழிஞ்சதுனாலும் சொல்கிறோம் இல்லைங்களா. அது மாதிரி கலியுகத்தில் ஒரு அசுரன் இருக்கான், அவனுக்கு பேர் வந்து கடன்காசுரன். கடன்காசுரன், கடன்காசுரன் கடன். ஏன்னா இந்த கலியுகத்தில் உலகத்தில் பூமியில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் கடனில் சிக்கி தவிர்த்து தன் வாழ்நாளில் கடனை கழிப்பதற்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்து அதில் முடியாது வீழ்ந்து மாண்டு போகக்கூடிய ஒரு பெரும் கூட்டமாக இன்றைக்கி பூமியில் இருக்குது உலகம் முழுவதுக்கும். அப்போது இந்த கடன்காசுரன் ஒருத்தன் வருவான், அவனால் உலகம் துன்பப்படும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியாக இருக்கக்கூடிய நபிபெருமானார் முதல்லையே சொல்லிட்டார். கடன் ஒருத்தர் வரப்போகிறான்ப்பா, கடன் காசுரன் வரத்த போகிறான், மக்களே மாட்டிக்கிறாதீங்க, பணத்தை கொடுத்து வட்டி வாங்க போகிறான். வட்டி எனக்கூடியது பெரிய ஆயுதம் ஆயிடுச்சு அவனுக்கு. அதாவது அந்த காலத்தில் வந்து போர்க்கைதியில் வந்து கோடாலி கத்தி ஈட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல ஆயுதங்களை வைத்து போயிடும். இன்று பொருளாதார கலியுகம் வரும் பொழுது பொருளாதார யுத்தம் இப்போ நடக்கக்கூடியது. அந்த பொருளாதார யுத்தத்துக்கு ஆயுதம் வட்டி. இந்த வட்டின்ற ஆயுதத்தை வச்சு தான் அந்த பொருளாதார யுத்தமே நடக்கும் உலகம் முழுவதும். எல்லா ஒவ்வொரு இல்லத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலும் தனி மனிதனுக்கு அந்த ஆயுதமானது வட்டி. வட்டி வித்தியாசப்படும் பொழுது ஆயுத வித்தியாசம் 1%லேருந்து 10% அது ஆயுதங்கள் வட்டியினுடைய விகிதாச்சாரத்தை பொறுத்து அந்த ஆயுதத்துடைய பலம் பலவீனம். புரியுதுங்களா? அப்போது இந்த கடன்காசுரன் இடக்கூடிய அப்போ அந்த கடன்காசுரனை வைத்து அந்த கடன்காசுரன் செய்யக்கூடிய தொழில் அனைவருமே வங்கிகள், நிதி நிறுவனங்கள்.
ஆனால் இப்போ பெரும்பாலானும் நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு கடன் வாங்கினேன், இப்போ வரைக்கும் என்னால் வட்டி மட்டும்தான் கட்டி. அதுதானே கலியுகத்தினுடைய, சாகுற வரைக்கும் நீ கட்டணும், 10 வருஷம் வேண்டாம், உன் மரம் நிற்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் உன் தலைமுறை உன் பிள்ளை உங்கள் அப்பா வச்சுட்டு போன கடனை கட்டணப்பாஞ்சா அடுத்து வந்து நிற்பான். உன் சொத்தை பிடுங்குறா, உன்னுடைய உன்னுடைய சொத்துக்களை அவர்கள் பறிமுதல் செய்கிற வரைக்கும் நீ வட்டிக்க ஒன்றுமில்ல. கடைசியில் பொண்ணால் முடியாது, விட்டுருவேன், சொத்தை ஜப்தி பண்ணி ஏழை விட்டு அவனுக்கு ஆக்ட் பண்ணுவாங்க. எப்படி இந்த உடல் உனக்கு சொந்தம் இல்லையோ, அதை பொழுது இந்த சொத்து உனக்கு சொந்தம் இல்லை அப்படிங்கிற இறைவன் அனுதனம் உணர்த்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நம்ம மானிட்டர் என்ன செய்கிறாங்க, எல்லாம் என்னது என்னது என்னது, பட்டினத்தார் சொல்கிற மாதிரி என்னது என்னது, இந்த சொத்து என்னது என்றிருந்தேன், இந்த பொன்பொருள் ஆடை என்னது என்றிருந்தேன், மனைவி மக்கள் என்னது என்றிருந்தேன், கட்சி ஏகமனே எல்லாம் நீ கொடுத்தது எனக்கு இப்போதான் தெரியுதுன்னார் கடைசியாக பட்டினத்தார். அது மாதிரி இந்த ஆசையை ஒன்று காட்டி, வீடு இல்லையா, சொந்த வீடு இல்லை உனக்கு, வாருங்கள் 10% நீங்கள் 10 1 லட்சம் கொடுங்க, உங்களுக்கு 99 லட்சம் வங்கியில் லோனாக தரப்படும், வீடு உங்களுக்கு சொந்தமாகிவிடும். மாதம் மாதம் நீங்கள் வாடகை கட்டுகிறீர்கள், அந்த வாடகையை நீங்கள் வந்து வங்கிக்கு செலுத்துங்கள், உங்களுக்கு வீடு சொந்தமாகிவிடும். மாதம் போய் எடுத்ததுக்கப்புறம் தான் தெரியாமல் 3 மடங்கு வீடு கட்டுவான்னு. இவங்க எல்லாமே மாஃபியா, அதாவது இது எல்லாம் வங்கி வைத்து கடனை பெற்று வாழ்நாள் துயரங்களை துன்பக்கத்திலே சந்தித்து மாண்டு போனவர் நிறைய பேர். அதே வண்டியை வங்கியை வைத்து கடன் பெற்று ஜெயிச்சவனு சில பேர் இருக்கான், அவன் புத்திசாலி. ஏன் கேட்டினா, எப்படி நலன்தான் நடக்கணும்னு, அதாவது சொல்ல விநாயகரை வந்து சனி பகவானை பிடிக்குமே நாளைக்கு வா அப்படின்னு உதவி எழுத வச்சுட்டு தப்பிச்சார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சில வணிகர்கள் சில வியாபாரிகள் சில புத்திசாலி உள்ளவங்க அந்த வங்கியை வந்து, அதாவது மதிப்பில்லாத ஒரு பொருளை காட்டி அதிகமான மதிப்புள்ளதாக ஆக்கி வங்கியிலிருந்து கடனை பெற்று கடனுக்கு வங்கிக்கு நாமம் சாத்திட்டு அவன் அவார்டு எஸ்கேப் ஆகி போயிடும், அவன் லாபம் போட்டு போயிடும், பேங்க் போயிடும், ஏமாந்துடுவாங்க வங்கியை. அதே வங்கிக்காரங்க சாதாரணத்தோட கடனை வாங்கி அவன் பல மடங்கு வட்டி 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 கெட்டி கெட்டி இவன் சொத்து வங்கிக்கு போயிடும், இதுவும் உண்டு. அப்போ மொத்தத்தில் கடன்காசுரனுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது கலியுகத்தில் உலகம் முழுவதும். நம்ம சொல்லலாம் அந்த கட்சி ஆளுது இந்த கட்சி ஆளுது இல்லை, உலகம் பூரா கடன்காசுரனை ஆண்டுகிட்டு இருக்கானப்பா. அந்த கடன்காசுரனை அழிப்பதற்காக எல்லாம் வல்ல பரம்பொருள் எந்த அவதாரம் எடுத்து எப்பொழுது வரப்போகிறாரோ தெரியவில்லை, கலியுகம் முடியும் பொழுது வருன்றாங்க, அது நமக்கு தெரியாது எப்படின்னு தெரியல. அதனால் இந்த கடனை வாங்கி கடனை வாங்கி கடன்ன்றது என்ன முதல்ல தெரிஞ்சுக்கங்க. பிறவி கடன், நம்ம பிறவியே ஒரு கடன். பிதுர்க்கடன், நமக்கு யார் இந்த பூமிக்கு வர காரணமாக இருந்தாலோ அவர்களுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடன் பிதுர்க்கடன், தென்புலத்தார் கடன். காலை கடன், காலை எழுந்திரிச்சணும் குளிக்கணும் பல்லு வளர்க்கணும் எல்லாம் செய்யணும், இது வந்து காலை கடன். கர்ம கடன், நம்ம வாங்கிட்டு வந்த கர்ம கடன்றா என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கர்ம கடன். நன்றி கடன், இதெல்லாம் செலுத்தணும் கண்டிப்பாக சரிங்களா. இந்த கடனை நீங்கள் செலுத்தவில்லை என்றால் அதுக்கப்புறம் தான் பொருளாதார கடன், முதல்ல பிறவி கடனை போக்கணும், அப்புறம் காலை கடன், பூவில் பிறந்த எல்லாமே காலை கடனை கழிச்சாகணும், காலை கடனை கழிக்கணும், பித்திருக்கடனை கழிக்கணும், கர்ம கடனை கழிக்கணும், நன்றி கடனையும் செலுத்தணும். இந்த பூமி பிறப்பே நன்றி கடன், அதுக்கப்புறம் தான் பொருளாதார கடன். இந்த பொருளாதார கடன் இது இது இதை தான் நீங்கள் பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க, மற்ற கடன் உங்களுக்குள்ளே இருக்குது கண்டிப்பாக, அது இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது. அதோடு சேர்ந்து வாழ்க்கையை மொத்தத்தில் இந்த 5 கடன் நீங்கள் சரி பண்ணிங்கன்னா இந்த 6வது இருக்கக்கூடிய பொருளாதார கடன் தானாக உங்களை விட்டு விலகி ஓடி போய்விடும். ஓகே சார், இவ்வளோ பெரிய ஒரு அசுரன் இருக்கான் அப்படின்னு நீங்களே சொல்லிட்டீங்க சார், அதற்கு என்ன தான் தீர்வு? ஆமாம், கடன் வாங்காத வாழ்க்கை தான் தீர்வு. ஆனால் இப்போ இருக்கிற அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்க வேண்டிய இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ், உன்னை யார் வாழ சொல்கிறாங்க, நாளும் இப்போ உன யார் மாட மாளி உன இருப்பு, அத்த 4 ட்ரெஸ் போட 1 ட்ரெஸ் உனக்கு என்ன இருக்கு, இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ் கண்டிப்பாக. அதுக்குள்ள நீ அடுத்தவன் மதிக்கணும், அடுத்தவங்களுக்காக நீ கடனை வாங்கி தவிர, கடனை வாங்கி கார் வாங்குறீங்க, கடனை வாங்கி பைக் வாங்குறீங்க, எல்லாமே லோனு லோனு, எந்த வீட்டில் எடுத்துக்கேன் லோன் இல்லாத உண்மை உனக்கு சொல்லிட்டுங்களாம்மா, நான் வாஸ்துல அடிக்கடி நான் பேசிகிட்டு இருப்பேன், 1 ரூபாவோட கடன் இருக்கக்கூடாது, இப்போ அதான் வாஸ்து அதான் வாழ்க்கைமே இருந்துச்சுன்னா அது வாஸ்து கிடையாது வாழ்க்கையும் கிடையாது எதுவுமே. நீங்கள் ஏன் கேட்டீங்கன்னா, இந்த பூமியில் பிறந்த உடனே உங்களுக்கு கடன் இன்னொன்று பிற நாடு கடன் வாங்கி ஒவ்வொரு குடிமக்கள் மேலேயும் ஒரு கடனை சுமத்தி வச்சுருக்கான், நான் கடனே இல்லைன்னு சொன்னால் நீ யாரா கடன் சொல்லுது, ஒன்றை நம்பி பேங்க் வேர்ல்டு பேங்கில் கடன் வாங்கி வச்சுருக்கா உன் தேசம், நீ எப்படி கடன் இல்லைன்னு சொல்ல முடியும்,
உன் நாடே உன்னை நம்பி கடன் வாங்கியிருக்குதப்பா. அதுவும் அதுவும் கடன், நீ எப்படி கடன் இல்லைன்னு சொல்ல முடியும்? அப்போ எந்த நாடு, இந்த நாட்டில் பிறந்தது குற்றமாடா அப்படின்னா, ஆமா பிறந்துட்டேல, உன்னை நம்பி தானே பேங்க்ல அடமானம் வச்சிருக்கேன், வேர்ல்டு பேங்க்ல அடமானம் வச்சு உன்னை நம்பி கடன் வாங்கி நாட்டை எப்படி பாருங்க. நம்மளை அறியாமல் நாம் கடனாளியாகத்தான் இருக்கணும் உலகத்தில் மொத்தத்தில். அப்போ இந்த கடனை வெல்வது எப்படி, கடன்லேருந்து வருவது எப்படி அப்படின்னா, கடனை மீட்டு தந்த ருணரோக சத்ரு அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் நிவர்த்தி ஈஸ்வரன் கூட சுவாமி இருக்கார். கடன் நிவர்த்தி ஈஸ்வரர் அங்க இருக்கிற எந்திரத்தை, தாரித்திரிய எந்திரம், தரித்திரத்தை போக்கக்கூடிய எந்திரம் அங்க இருக்குது. வறுமை போக்கக்கூடியது, தரித்திரத்தை போக்கக்கூடிய எந்திரம் இருக்குது. அது மாதிரி நிறைய ஆலயங்கள் அங்கங்கே இருக்குது. ஆனால் இவங்க என்ன நினச்சாங்க, அவர் கடன் நிவர்த்தி ஈஸ்வரர் அப்படின்றது பிறவி கடனை நீக்க வந்தவர், இவன் பொருளாதார கடனை நீக்க வந்த சாமின்னு ஆக்கிட்டு சாமி ஃபேமஸ் ஆகிட்டார், கோயில் ஃபேமஸ் ஆயிடுச்சு. மொத்தத்தில் எந்த கடனை நீக்கினாலும் சரிப்பா, சல்லானா சரித்தன்றவளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. கடன் அப்படிங்கிறப்ப இந்த பொருளாதார கடனாக தானே எல்லாரும் அப்படி கடன்னாலே எல்லாரும் பொருளாதார கடனாக தான் நினைப்பாங்க, சரிங்களா? அல்லாத நன்றி கடன் கலந்துரு, நன்றி கடன் செலுத்தினா அடுத்த ஜென்மங்கள் அவனுக்கு பிறவி உண்டு. ஒருத்தர் செய்த நன்றியை எவர் ஒருவர் மறக்கின்றாரோ, அதற்காக சொல்லுவேன், நான் இவ்வளோலாம் செஞ்சப்பா என்னை மறந்துட்டான்ப்பா அவன், நன்றி ஒரு நன்றி கடன் கூட அவனுக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் புலம்பவே உதவி செய்தது புலம்ப தேவையே இல்லை. அவனுக்கு ஒரு பிறப்பு கடவுள் உங்களுக்கு கொடுத்து அவன் உங்கள் வீட்டை நாயாக கூட பிறக்க வச்சுருவார், நன்றியை மறந்தவனை. உங்கள் வீட்டை நாயாக பிறந்து வாழ ஆட்டு கடைசி இறக்கி, நீ நன்றி மறந்தே இல்லை, போ அவன் வீட்டு நாயா போ அப்படின்றவர். பெரிய செல்வந்தர்கள் வீடுகளிலும் மிகப்பெரிய வசதி படைத்த வீடுகளிலையும் நிறைய நாய்கள் இருக்குது அப்படின்னா, போன ஜென்மத்தில் அவன் நன்றி கடன் பட்டவனாக இருப்பான், இந்த ஜென்மத்தை நாயாக அவன் வீட்டில் வந்து வாழாட்டிக்கிட்டு இருப்பான், நாய் பிறப்பாக பிறந்துடும், புரியுதுங்களா? இது நன்றி கடன் பட்டவருடைய விதி. அப்போது இந்த பொருளாதார கடனை தான் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கேட்ட கேள்வி. ஏன்னா பல கடன் இருக்குது, ஐயா என் கடன் எப்போயா தீரும் அதை சொல்லுங்க ஐயா, நான் வட்டி கொடுத்து மாலையிலேயே வட்டி 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 வட்டிக்கு வட்டி போடுறான், வட்டிக்கு குட்டி போகிறேன், வட்டி கூட்டு வட்டியாக மாறுது, கூட்டு வட்டி எல்லா வட்டியும் ரன் வட்டி மீட்ரு வட்டி இப்போ என்னென்ன வட்டியோ சொல்கிறாங்க, சரிங்களா? என் குன்னார் என்ற சொன்னார், நான் பேசிகிட்டு இருக்கும் பொழுது அப்போ நேரம் தூங்காதலேன்னு கேட்டேன் அவர்கிட்ட. அப்போ மகனே வட்டியும் சேர்த்துக்கடான்னார். இன்னும் என் வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தைகள் நிற்குது, வட்டியும் தூங்காதுப்பா. இந்த உலகத்தில் உறங்காத தொழில் செய்கிறவன் முதல் பணக்காரன், அப்படி உறங்காத தொழில் செய்கிற முதல் செயல் வந்து வங்கி வச்சிருக்கிறவன் தான், பேங்க்காரன் தான். அவன் தூங்கினாலும் அவன் தொழில் தூங்காது, வட்டி தூங்காதுப்பா, வட்டி வளர்ந்துறேன். அதனால் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தவன் எல்லாமே புத்திசாலி. ஏன் கேட்டிங்கன்னா, சட்டங்கள், ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாமே வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் பாதிக்கப்படாத அளவுக்கு தான் சட்டத்தை வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்க அதிகமாக பணம் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா எந்த சூழ்நிலை இவங்க பாதிக்கப்படக்கூடாது, சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா பணம் கொடுக்குறாங்க இல்லையா, நம்ம பணம் கொடுக்குறாங்க இல்லை, 20 பக்கங்கள்லாம் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுருவோம் நம்ம, அதுக்குள்ள பல வார்த்தை எழுதி வச்சிருப்பானே, படிச்சு பார்த்தா கையெழுத்து போடுறாங்க. எந்த வங்கியாக தண்டனை விட்டுருக்குதா நீங்க கேளுங்க, வங்கி தண்டனையே பெறாது. ஏன்னா சட்டம் அப்படி நம்ம நாட்டில், அதுதாங்க அது லாஸ்ட். நீங்கள் வங்கி வங்கி சட்டம் வங்கி நம்ம இந்திய தேசத்தினுடைய சட்ட அமைப்பில் அப்படி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன், தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா, நிறைய பேர் என்னை பாதிக்கப்பட்ட, ஐயா வீடு ஏலம் போக போகுது, பேங்க்காரன் வந்துட்டான், டார்ச்சர் தாங்க முடியல அப்படி இப்படின்னு அவ்வளோ பேர் வந்து நம்மகிட்ட புலம்பியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இது நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க செக்யூராக நல்லா தான் இருக்கிறாங்க, வாங்கினவன் தான், அதாவது வாங்கினவன் தான் பாதிக்கப்பட்ட. அதனால தான் கவிச்சக்கரவர்த்தி கம்பருக்கு, கம்பனுக்கு கவிச்சக்கரவர்த்தின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க, தெரியுங்களா? எத்தனையோ புலவர்கள் இங்கே இருந்தாங்க, ஔவையார் இருந்தாங்க, வள்ளுவன் இருந்தார், ஒட்டக்கூத்தர் இருந்தார், ஏன் சமயத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இருந்தார், பாரதிதாசன் இருந்தார், எத்தனையோ எண்ணிலடங்கா புலவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாலும் உலகம் இருந்தாலும் கம்பனுக்கு மட்டும் கவி சக்கரவர்த்தின்ற ஒரு பட்டத்தை ஒருத்தர் கொடுத்துருக்கா அப்படின்னா, அப்படி என்ன அவருக்கு சக்கரவர்த்தி சிறப்பு அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சேன்னா, என் குருதா சொல்லுவார், அவன் ஒருத்தன் தாண்டா சொன்னா, கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். இந்த ஒரு ஓமானத்தை சொன்ன ஒரே கவிஞன் கம்பன் தான், அதனால தான் அவனுக்கு சக்கரவர்த்தின்ற பட்டத்தை கொடுத்துட்டாய. ஏன்னா கடன்பட்டவன் எப்படி நொந்து நூலாவான்றத எந்த புலவனும் சொல்லலை. அவன் சொன்ன கம்பன், கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினால் இலங்கை வேந்தன்
அப்படின்னு சொல்லி இலங்கை வேந்தனை வந்து கடன்பட்டவன் உள்ள எப்படி கலங்குமோ அது மாதிரி சொன்னான். ஆனால் இன்னைக்கு செய்யலை, மாற்றி படிக்க வேண்டியிருக்கு. கடன் கொடுத்தார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கொடுத்தவன் தான்டா எப்போ தருவான்னு நினைஞ்சிருக்கேன். வாங்கினவனுக்கு கவலை இல்லை, கொடுத்தவனுக்கு தான் கவலை. மொத்தத்தில் கொடுத்தவனாலும் சரி பெற்றோராலும் சரி, கடனுக்குள்ள கடன் பகையை சம்பாத்தி விடும், உறவை முறித்து விடும், நலனை கெடுத்து விடும், உறக்கத்தை தொலைத்து விடும். நீங்கள் பிறவி கடனை பூமியில் பிறந்த அஞ்சு கடனை நீங்கள் நிவர்த்தி பண்ணிட்டீங்கன்னா ஆறாவது வரக்கூடிய அந்த பொருளாதார கடன் உங்களை நோக்கி வரவே வராது. எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களை தேடி வரும், உங்களை நாடி வரும், உங்களோடு ஓடி வரும். நீங்கள் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ. அப்போ நம்ம பிறந்த உடனே நாம் எதற்காக பூமிக்கு பிறந்தோம் அப்படிங்கிற பிறவி கடனை நீங்கள் சிந்திச்சா அதற்கு உங்கள் ஜாதகம் முக்கியம். ஜாதகத்தை பார்த்து பூர்வ ஜென்ம அதாவது ஜனனி ஜென்ம சவிக்கியான வர்தினி சம்பதம் குலசம்பதம் பூர்வ ஜென்ம பத்திரிக்கையான அந்த பத்திரிக்கையை பார்த்துட்டோம்னா நாம் என்ன எதற்காக அந்த பூமியில் பெறப்படுத்திருக்கிறோம், நம்மக்கிட்ட கடமை என்ன, கடனை என்ன தெரிஞ்சுக்கிறது சரிங்களா. ஜாதகத்தை நம்புவோருக்கு, ஜாதகத்தை இல்லாதவங்களுக்கு ஏதோ ஒருக்காக பூமிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நமக்கு ஒரு கடன் ஒரு ஒரு பயணப்பாதை வச்சுருக்க ஆண்டவன் அந்த லட்சியம் இலக்கை நம்ம அடைய வேண்டிய பயணத்தில் தடைகளை தகர்த்திடுவது. ரெண்டாவது வந்து என்னதான் இருந்தாலும் பிதர்கள் என்ற பெற்றோர்கள் இல்லாமல் நீங்கள் பூமிக்கு வர முடியாது. அப்போ பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை கடன் ரெண்டு நீங்கள் பண்ணியே ஆகணும். என்ன சொல்கிறீங்க? மூணாவதாக கர்ம கடன் அப்படின்னா நீங்கள் செய்த பணி எந்த இடம் எந்த நீங்கள் படித்தா அதில் அதை கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். நீங்கள் சமையல் செஞ்சாலும் அதில் கான்சன்ட்ரேஷனோட சமையல் செய்யணும். இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து ஒரு பேட்டி எடுத்தினாலும் அதில் ஒரு ஒரு அது அந்த சிந்தனையும் சக்தியும் ஒருநிலைப்படுத்தினா தான் அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகும். அது ஒரு கடன் தான், புரியுதுங்களா? அது கடமையோடு சேர்ந்த கடன், கடமையும் இருக்கும் அதுக்குள்ளே கடனும் கலந்துருக்கும் சரிங்களா. நாலாவது வந்து உங்களுக்கு உதவி செய்தவர்களுடைய பலன், இந்த நன்றி. இவங்க எல்லாத்தையும் நீங்கள் சரியாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆறாவதாக வரக்கூடிய அந்த பொருளாதார கடன் உங்களை நோக்கி வரவே வராது. நீங்கள் என்ன உங்களுக்கு நீ கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் பரிசாக கொடுத்துட்டு போயிடுவார். அவசியம் இல்லை, உங்க வீடு வேணும் நினைச்சிங்களா? எதிர்வத்தில் பொருளாதாரம் கைக்கு வந்து நான் என்ன சொன்னேன், இப்போ 30 வயசுல ஒருத்தர் வேலைக்கு போய் சேர்றாரு, அவருடைய சம்பளத்தை பார்க்குறாங்க. எக்ஸாம்பிள், அவர் சம்பளம் வந்து ஒரு 1,00,000 வச்சுக்கலாம் இன்னைக்கு. வச்ச உடனே சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா ட்ரிபிள் பெட்ரூமா, வீடு உங்களுக்கு சொந்தமாக வீடு, மாதம் மாதம் நீங்கள் வாடகை கட்டுங்களே, அதை நீங்கள் இஎம்ஐயாக கட்டுங்களும் முதல்ல விளம்பரம் வரும், புல்ல அதில் மாட்டுவார், வலையில் மாட்டினோன்னா எப்படி 50% இஎம்ஐ பிடிங்கிடுவான். 25 வருஷத்துக்கு லோனை போட்டுருவாங்க, அந்த 25 வருஷம் கழிச்சு தான் அந்த வீடு அவருக்கு சொந்தமாகும். அது வரைக்கும் பேங்க் வீடு அவர் வீடு கிடையாது. நிறைய விஷயங்கள் எங்களுக்காக இந்த டைம் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.